வணக்கம் பேங்க் நிஃப்டி இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு லெவன் தேர்ட்டி ஃபைவ்க்கு அப்புறமா ட்ரேடிங் போயிட்டுருக்கு ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு பை கால்லேருந்து செல் காலாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ தான் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணோம் ஏன்னா இது பாருங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு கேண்டில்ஸ்லாம் க்ரீன் கலரில் வந்தது இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரெட் கலர் கேண்டிலாக ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட் மார்க்கெட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலராக ஓப்பன் ஆகும்போதே இது வந்து செல்லிங் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்ன பாயிண்ட்டில் நீங்கள் செல் பண்ணலாம் டார்கெட் ஒன்று என்ன எதிர்பார்க்கலாம் டார்கெட் டூ என்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்து சொல்லிடுது ஸோ இந்த மாதிரி பேங்க் நிஃப்டியில் என்னென்ன பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எப்படிலாம் சிக்னல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பேங்க் நிஃப்டியில் இப்போ நமக்கு வந்திருக்க செல் கால் பார்த்திங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டி ஃபைவ் அப்புறமா வந்திருக்கு மார்க்கெட்டில் இது உங்களுக்கு பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் நாங்கள் ஷோ பண்ணுறோம் இப்போ உங்களுக்கு செல் கால் வந்த ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட்டியில் காட்டுது ஸோ நமக்கு டார்கெட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ நாட் டூ ஃபர்ஸ்ட் டார்கெட்டு செகண்ட் டார்கெட் தேர்ட்டி த்ரீ ஒன் ஒன் எயிட் ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி நைன் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டார்கெட் பிரேக் அவுட் பண்ணுதா இல்லாட்டினா ஸ்டாப்லாஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டை பற்றி பார்த்தலாம் இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஸோ இதனுடைய இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ கேண்டில்ஸ் வந்து ஜென்ரலாக க்ரீன் அண்ட் ரெட் மாற்றி மாற்றி வரும் ஸோ இதில் கேண்டில்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டுன்னா கேண்டில்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் வரும் அதே இப்போ செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில்ஸ் எல்லாமே ரெட் கலரில் வரும் அந்த மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே பார்த்துருப்பீங்க ரெட் கலர் வந்திருக்கும் ஸோ இந்த கால்ஸும் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறது கால்ஸ் வர்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே சொல்லிடும் ஓப்பன் ஆகையில் ஒரு கேண்டில் ஒரு ட்ரெண்டோ ஒரு கலரோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதைத்தான் ஃபுல்லாகவே வந்து மெயின்டைன் பண்ணும் அடுத்த ட்ரெண்டு வர்ற வரைக்கும் எப்போ அடுத்த ட்ரெண்ட் வருதோ அப்போ தான் அந்த ட்ரெண்டோ சரி இல்லை கலரோ வந்து சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் இது சேஞ்ச் வந்து நடக்கவே நடக்காது நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு டூ மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபார்ட்டி ஆகுது இன்னும் நமக்கு செல்லிங் கால் எந்த பாயிண்ட்டில் வந்துச்சோ அந்த பாயிண்ட்டில் தான் ட்ரேடிங் போய்ட்டுருக்கு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ எயிட்டி ஃபைவில் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது இறங்குதா இல்லாட்டினா மார்க்கெட்டில் ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க இந்த கேண்டில்ஸ் வந்ததுலேருந்தே ஃபுல்லாகவே ரெட் கலர் தான் இருந்திருக்குன்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்த பையிங் ட்ரெண்ட் எப்போ வருதோ அந்த ட்ரெண்டு வர்ற வரைக்கும் இந்த கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலரில் தான் இருக்கும் இது எதுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோன்னா பார்க்கும்போதே இப்போ மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காண்டி தான் இந்த மாதிரி நாங்கள் டிசைனே வந்து பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ நீங்கள் டெய்லி ஜஸ்ட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணிங்கனாலே இன்றைக்கி ட்ரெண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தோன்னே ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு கொஞ்சம் வேகமாக செல்லிங் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆனதுக்கு இப்போ தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் மார்க்கெட் வேகமாக இறங்குற மாதிரி இருக்குது ஸோ நமக்கு செல் கால் வந்த ரேஞ்சிலேருந்து ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிட்டக்க டவுன் வந்து வந்துருச்சு ஸோ இந்த ஸ்பீடாக இறங்குச்சி அப்படின்னா நம்மளுடைய ட்ரெண்டே வந்து கால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அச்சீவ் பண்ணிடும் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஃபர்ஸ்ட் ரெட்ட பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களும் உங்கள் கம்ப்யூட்டரில் டெய்லி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணால் இன்றைக்கி பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் லாஸ் என்னன்ற மாதிரி கால்ஸ் வந்து உங்கள் சிஸ்டமில் நீங்களே டெய்லி பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் டெய்லி உங்களுடைய சிஸ்டமில் நீங்களே ஓனாகவே வந்து டெய்லி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலே இன்றைக்கி என்ன கால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்த்துக்கலாம் ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகும் போதெல்லாம் உங்களுக்கு கால்ஸ் வந்து இது கொடுத்துட்டே இருக்கும் ஸோ மார்க்கெட் நல்லா ஒரு ஹை போகுது போனதுக்கப்புறம் ரிவர்சல் வந்துட்டு ஆனால் அந்த ரிவர்சல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரீவியஸ் பைக்கால் வந்து லெவன் ஃபிஃப்டீன் போல் ஆக்சுவலி டவுன் அப்போயே வந்துச்சு ஆனால் அப்போ வந்து டவுன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்ட் இல்லை அப்படின்றனால அப்போ செல் கால் வராமல் அடுத்து லெவன் தேர்ட்டி ஃபைவ் அப்புறமா ஸ்ட்ராங்காக ஒரு பெரிய கேண்டில் டவுனில் இறங்குச்சி ஸோ அது இறங்கும் போது தான் ஓகே இது ஒரு பெர்ஃபெக்ட் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு செல் காலே வந்து நமக்கு வந்து கொடுத்துச்சு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பிரேக் அவுட்ஸ் போது தான் உங்களுக்கு வந்து செல் காலே வரும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்களும் வந்து செல் பண்ணும்போது உங்களால் நல்லாவே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டும் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும் ஸோ மேக்ஸிமம் வந்து டார்கெட்ஸ் வந்து கொஞ்சம் அச்சீவ் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்கும் மார்க்கெட் நல்லா மூவ் பண்ணுற நேரத்தில் ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபார்ட்டி த்ரீ ஆகுது மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்குது ஒரு கேண்டில் கூட ஒரு ப்ரீவியஸ் கேண்டல் ஹையை கூட இன்னும் கட் பண்ணவே இல்லை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருது இந்த தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ரேஞ்சு அந்த ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு டச் பண்ணிவிட்டு கேண்டில் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகுது மேபி தேர்ட்டி த்ரீ டூ ஃபிஃப்டி ரேஞ்சை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டவுன் சைடில் பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுடைய டார்கெட்டை ரீச் அவுட் பண்ணிடுன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டினுடைய மூமெண்ட் ஸ்ட்ராங்காக ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கிட்டு தான் இருக்குது இப்போதைக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேலே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்னும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது நமக்கு செல்கால் வந்தது டூ எயிட்டி ஃபைவ் ட்ரேட் ஆகிறது டூ சிக்ஸ்ட்டி ஃபைவ் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது டார்கெட் ரீச் ஆகுதான்னு சொல்லிட்டு ஸோ இந்த கேண்டில் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது இது பார்த்திங்கனா தேர்ட்டி த்ரீ டூ ஃபிஃப்டியை கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணிருச்சு பட் ஆனால் மார்க்கெட் மறுபடியும் ரெக்கவரி பண்ணுதா இல்லை டவுனில் அப்படியே கண்டினியூ பண்ணுதான்னு பார்க்கலாம் ஸோ அந்த டூ ஃபார்ட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு இருக்கு டூ தேர்ட்டி ஃபோர் ஓகே இந்த கேண்டில் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக மூவ் பண்ணுது ஐ திங்க் ஹெவியான வால்யூம் இதில் ட்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ டுவெண்ட்டி வரைக்கும் இப்போ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்துடுச்சு நம்மளுடைய டார்கெட் வந்து டூ ஹண்ட்ரட் தான் ஸோ டூ ஹண்ட்ரடை பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்க்கலாம் நமக்கு தேர்ட்டி த்ரீ டூ எயிட்டி ஃபைவ்ல செல்கால் தேர்ட்டி த்ரீ டூ நாட் டூ ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மாதிரி தான் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஸோ நமக்கு இதில் எயிட்டி பாயிண்ட் கிடைக்குதான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து எப்பயுமே பார்க்குறோம் மார்க்கெட் வந்து டூ டுவெண்ட்டி வரைக்கும் நல்லா டவுன் வந்துருச்சு பட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு செவன் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு இப்போதைக்கு ஸோ இன்னும் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணல பட் ஆனால் நல்ல ஸ்ட்ராங்காக மார்க்கெட் இறங்கிட்டே தான் இருக்குது ஒரு கேண்டில் ஒவ்வொரு கேண்டலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் கேண்டில் லோ கட் பண்ண நல்லா டவுனில் இறங்கிட்டே தான் இருக்குது மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஏறி ஏறி தான் வந்து இறங்குது அப்படியே கண்டினியூஸாக இறங்கலை ட்ரெண்டு வந்து ஆனால் ஸ்ட்ராங்காக பார்க்கும்போது டவுன் சைடில் தான் தெரியுது ஏன்னா கேண்டில்ஸ் வந்து லோவை தான் கட் பண்ணதே தவிர ப்ரீவியஸ் கேண்டில்னுடைய ஹையை இன்னும் கட் பண்ணவே இல்லை சூப்பர் ஸோ ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்டார்ட்ட குயிக்காக ஒரு சிங்கிள் ஜம்பில் நமக்கு வந்து அச்சீவ் பண்ணுச்சு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் செவன்ட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் வந்து வந்துச்சு ஒன் எயிட்டி வரைக்கும் அந்த டவுன் வந்துட்டு டக்குன்னு இப்போ டார்கெட் ஒனில் தான் ட்ரேடிங்கே வந்து இருக்கு ரொம்ப சூப்பராக டூ ஹண்ட்ரடாக பிரேக் அவுட் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் வரைக்கும் ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா டவுன் வந்துட்டு மார்க்கெட்டுனுடைய ட்ரேடிங் இருக்கு எயிட் மினிட்ஸில் நமக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு செல்கால் ஓப்பன் ஆகிட்டு டார்கெட்ஸ் வந்து ரீச் அவுட் ஆகுது சிக்னலும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் கேண்டில்ஸும் இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு மூவ் பண்ணும் ஓகேங்களா இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் ஒரு ஒன் ஃபிஃப்டின் போல் மார்க்கெட் சூப்பராக ரெக்கவரி கொடுக்குது ஒரு பெரிய கேண்டில் ஆக்சுவலி ரைஸ் ஆகிட்டு அது செல் கால்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு பைக் கால் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ உங்களுக்கு பைக்கால் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ டூ எயிட்டி டூவில் வந்துருக்கு டூ எயிட்டி டூவில் இருக்கு பட் கேண்டில் வந்து ரிவர்ஸில் தான் போகுது டூ சிக்ஸ்டி ரேஞ்சில் ட்ரேடிங் போய்ட்டுருக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்குது ஸோ இப்போ நம்ம இதை வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரீவியஸ் கால் தேர்ட்டி த்ரீ டூ எயிட்டி ஃபைவில் செல் கால் வந்துச்சு இப்போ பை கால் தேர்ட்டி த்ரீ டூ எயிட்டி டூல வந்திருக்கு நமக்கு இது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி நிறைய பேர் பார்ப்பீங்க என்னடா வந்த கால்லேயே வந்துருக்குன்ட்டு பட் ஆனால் நமக்கு டார்கெட் ரீச் பண்ணிட்டு தான் வந்திருக்கு ஸோ இது இப்படி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சிக்னல் ஜென்ரேட் பண்ணுறதே ஒரு சட்டன் பீக்குக்கு போயிட்டு அது ரிட்டன் போதும் நல்ல ஸ்பீடாக வருது அப்படின்னா அதே ரேஞ்சினாலும் அதே பாயிண்ட்னாலும் கூட அடுத்த கால் உங்களுக்கு தரும் நமக்கு தேவை வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணதாக தான் பார்க்கணும் நமக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணுது அதுக்கப்புறம் நமக்கு அடுத்த கால் கிடைக்கிது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணலாம் நமக்கு பார்த்திங்கன்னா கால்ஸ் வந்து இது கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இப்போ நமக்கு கால் வந்திருக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஆயிருக்கு பைக்கால் வந்துட்டு அந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது நமக்கு கால் வந்த ரேஞ்சை விட ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் கீழே தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்குது இது நம்ம பார்க்கலாம் இது எப்படி அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக லைவ் மார்க்கெட்டில் அடுத்த காலும் காட்டிடலாம் ஒரு பை காலும் காட்டினா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ன்ட்டு இதையும் வந்து காட்டுறோம் ஸோ இது டார்கெட் ரீச் அவுட் பண்ணதால ஸ்டாப் லாஸ்ஸானுட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்படி தான் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா சிக்னல்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு சிக்னல் வந்து கொடுக்கும் அது மேலே பிரேக் அவுட் பண்ணால் பைக்கால் வரும் அதே கீழே ஒரு செட்டேன் ரேஞ்சு நல்லா இறங்கிட்டு மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏறுது ஏறும்போது நல்லா வேமாக ஏறுது நல்ல வால்யூம் இருக்குது பெரிய கேண்டில் பண்ணுது ஒரு நல்ல ஒரு பிக்கான ஒரு க்ளோஸிங் கொடுக்குதுன்றனால நமக்கு இது ஒரு பையிங் ரேஞ்சும் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட்டி த்ரீ டூ எயிட்டி டூலே பைக்கால் வந்துருச்சு ஸோ இப்போ இதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ட்டு நமக்கு ஒன் ஃபிஃப்டீனுக்கு பை கால் வந்துச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஸோ இப்போ ட்ரேடிங் ஆகிறது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ த்ரீ தேர்ட்டியில் ட்ரேட் ஆகுது இது ஆக்சுவலி நமக்கு பை கால் வந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸில் மார்க்கெட் மூவ் பண்ணுச்சு ஹை டார்கெட்டை நோக்கி போச்சு பட் ஒரு டென் பாயிண்ட்டால் ரிவர்சல் வந்துருச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டை ப்ரேக் அவுட் பண்ணுது தேர்ட்டி த்ரீ த்ரீ எயிட்டி த்ரீ நைன்ட்டி இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு ஸோ இப்படி தான் பைக் இன்றைக்கி ஓப்பன் ஆகிட்டு டார்கெட்ஸ் வந்து ரீச் அவுட் வந்து பண்ணுச்சு இன்னைக்கு பைக்கால்னுடைய கால்னுடைய மூமெண்ட் இப்படி தான் ஆக்சுவலி கண்டினியூ வந்து நடந்துச்சு ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பைக்கால் கால் ஓப்பன் இப்படி தான் வந்து கேண்டில்ஸ்லாம் வந்து மூவ் பண்ணும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபைவ் ஆகுது மார்க்கெட் வந்து ஆக்சுவலி ரைஸ் ஆனது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ ஃபோர் டென் வரைக்கும் நல்லா ரைஸ் ஆகிட்டு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆச்சு ஒரு டூ ஃபைவ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் கால் வந்து ஆக்சுவலி நமக்கு பேங்க் நிஃப்டியில் ஜென்ரேட் ஆச்சு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ சிக்ஸ்டீனில் ஆக்சுவலி கால் வந்துச்சு வந்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ ஒன் தேர்ட்டி த்ரீ செகண்ட் டார்கெட் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி ஸ்டாப் லாஸ் வந்து தேர்ட்டி த்ரீ டூ நைன்ட்டி ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டூ ஓ கிளாக் அப்புறமும் ட்ரெண்டு வந்து ரிவர்ஸ் ஆகுது இதுக்கு ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக் கால் நல்லா இறங்கிட்டு ஏரியாவில் பைக் கால் வந்துச்சு அதே மாதிரி இப்போ நல்லா ஹைட் போயிட்டு நல்லா ஏறிட்டு இப்போ இறங்குது ஸோ ட்ரெண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை ரிவர்ஸ் ஆகும்போதும் நமக்கு கால்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் நமக்கு அடுத்தடுத்த கால் கிடச்சிட்டே தான் இருக்கும் நம்ம எடுக்கிறப்ப முதல் ரெண்டு காலே நல்லா ப்ராஃபிட்ஸ் வந்துச்சுன்னா ஓகேன்னு அன்றைக்கி புக் பண்ணிட்டு ட்ரேடிங்கை ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸோ ஸோ சப்போஸ் நம்ம இப்போ எடுக்கிற மொதல் கால் நமக்கு ஃபெயிலியர் ஆனாலும் அடுத்து வர்ற கால்ஸை நம்மளால் எடுத்து நம்மளால் ஈஸியாக ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும் நமக்கு தேவையான அடுத்தடுத்த கால்ஸை இது ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட்னுடைய மூமெண்ட் மாறும்போதும் நமக்கு கால் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ நமக்கு இப்போ செல் கால் வந்த ரேஞ்சில் தான் இப்போ ஸ்ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு நம்ம இது வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி ஆகுது ஸோ டூ தேர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சு அச்சீவ் பண்ண ஒரு டூ மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டாகவே இறங்கிச்சு அந்த லோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டவுன் ட்ரெண்டில் நமக்கு செகண்ட் டார்கெட்டே ஆக்சுவலி பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு ஸோ இப்படி தான் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி அடுத்த ஒரு டூ ஓ கிளாக் அப்புறமா அந்த செல் காலும் டார்கெட்ஸ் வந்து ரீச் அவுட் கொடுத்துச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நிஃப்டி ஸோ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டவுன் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட் வந்து ஆக்சுவலி நிஃப்டியும் வந்து ஆக்சுவலி ஒரு டூ ஃபைவ்க்கு அப்புறமா செல் கால் வந்தது ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபோரில் செல் கால் வந்துச்சு ஸோ அது பார்த்தீங்கன்னாலும் ஒரு டூ தேர்ட்டி ஃபைவ்க்கு வந்து ஃபோர்டின் நைன் டுவெண்ட்டி நைன் வரைக்கும் பிரேக் அவுட் ஆச்சு நைன் டுவெண்ட்டி வரைக்கும் ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து ஃபோர்டின் நைன் டுவெண்ட்டி வரைக்கும் மார்க்கெட் டவுனில் வந்துச்சு ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பைக் கால் தான் ஸோ பை கால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு அப்புறமா ஃபிஃப்டீன் தௌசண்ட்டில் வந்தது ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபார்ட்டி த்ரீ ஸோ ஃபார்ட்டி த்ரீ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு வந்து ஆக்சுவலி ரீச் ஆச்சு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நமக்கு ஆக்சுவலி பைக் கால் வந்தது டுவெல் தேர்ட்டி பட் ஆனால் ஒன் ஹவர் கழிச்சு தான் நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் வந்து ரீச் அவுட் ஆச்சு ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு ஏன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ரேஞ்சில் அதனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் வந்து செல் கால் ஃபோர்டீன் நைன் நைன்ட்டி ஃபைவ் அது பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஃபார்ட்டிக்கு வந்துச்சு அது வந்து உங்களுக்கு டுவெல் ஃபிஃப்டீனுக்கு தான் ஃபஸ்ட்டார்ட்டு ப்ரேக் அவுட் பண்ணி ஃபோர்டீன் நைன் ஃபிஃப்டி வரைக்கும் மார்க்கெட் வந்து இறங்குச்சு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் தௌசண்டில் வந்த செல் கால் அது நைன் ஃபிஃப்டி வரைக்கும் இறங்கியிருக்கு ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் வந்து பை கால் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி கொடுக்கும் ஸோ பை பண்ணலான்னா என்ன பாயிண்ட்டு செல் பண்ணலான்னா என்ன பாயிண்ட்டு டார்கெட்ஸ் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன ஒரு மார்க்கெட் இறங்கி நல்லா ஏறும்போது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கிடச்சிச்சின்னா பை கால் கொடுக்குது அதே மார்க்கெட் நல்லா ஏறினதுக்கு அப்புறமா ஒரு செட்டன் ரேஞ்ச்க்கு அப்புறம் மார்க்கெட் இறங்குது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் வேமாவும் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு அதே சமயத்துல செல் காலும் வந்து கொடுக்குது ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ட்ரெண்ட் மாறும்போதெல்லாம் உங்களுக்கு பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டே இருக்கும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா உங்களுடைய கம்ப்யூட்டரில் டெய்லி நீங்களே ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் இன்றைக்கி மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் என்ன இன்றைக்கி லைவ் கால்ஸ் என்ன அப்படின்ட்டு லைவ் மார்க்கெட்லேயே அப்படியே உங்களுக்கு கேண்டில் மூவ் பண்ணும்போதே உங்களுக்கு கால்ஸ் வந்து கொடுத்துரும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ